ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்துட்டு இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. காதலர்களுக்காக உள்ள ஒரு தினம் தான் இந்த காதலர்கள் தினம் சொல்லுவாங்க, February 14. எங்கே பார்த்தாலும் ஒரே காதல் தான் போயிட்டுருக்கு, காதல் மயமாகவே இருக்குது இந்த உலகம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கிஃப்ட்டு தங்களோட காதலிக்கோ இல்லை காதலனுக்கோ கிஃப்ட் நிறைய கொடுத்துட்ருப்பாங்க. அதே போல் சிவா அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு தன்னோட காதலிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்ருக்கான் ரொம்ப நாளாகவே. ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்காங்க சிவா அப்புறம் பூரணி, அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பூரணிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு ரொம்ப யோசிச்சுட்ருக்கான், நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்ருக்கான் எப்படி ஒரு யாருமே இது வரைக்கும் கொடுக்காத ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே திங்க் பண்ணிகிட்ருக்கான். சிவாவோட அப்பா வந்து இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே. அவனோட அம்மா தான் அவனை வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்காங்க, வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சுட்ருக்காங்க. சிவாவும் பூரணியும் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்காங்க ஃபைனல் இயர். ஸோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இப்போ காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க பூரணி அந்த பொண்ணும் உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கு, சிவா இந்த பையனும் உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ காதல தினம் வந்துடுச்சு, அந்த பொண்ணுக்காக சிவா வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை வந்து மறைச்சி வச்சுருக்கான். ரெண்டு பேரும் பீச்சில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணும்போது ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான், அந்த பொண்ணும் சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியாக இவன் பின்னாடி வச்சுருந்து அந்த கிஃப்ட்டை எடுத்து காட்டுறான். அந்த கிஃப்ட்டை வந்து அந்த பொண்ணு பிரித்து பார்க்குது, பிரித்து பார்த்ததும் ஷாக் ஆகிடுச்சு, ஷாக் ஆகிட்டு அப்படியே தகச்சு நிற்கிது. இவன் வந்து கேட்குறான், என்ன பொருணி உனக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கலையா, ஏன் இப்படி ஒன்றுமே சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இந்த கிஃப்ட் வாங்கிறதுக்கு உனக்கு எப்படி காசு கிடச்சிது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அவனே சொல்கிறான், எங்கள் அம்மாக்கிட்ட வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லி வாங்கினேன், அந்த காசில் தான் இந்த ஒரு கிஃப்ட் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பூர்ணி என்ன சொல்கிறான்னா, இது வந்து உங்கள் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு உனக்காக சேர்த்து வச்ச ஒரு பணம், இந்த பணத்தில் எனக்கு ஏன் கிஃப்ட்டு தர, காதலர்கள் தினம் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அந்த பணத்துலேருந்து கிஃப்ட் கொடுக்கறது மட்டும் கிடையாது, அன்பையும் நல்ல மனசையும் பகிர்ந்துக்கிறது தான் ஒரு உண்மையான காதல், அதனால் உன்னோட அன்பையும் மனசையும் எனக்கு தெரியும், அதுவே எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தான், இந்த கிஃப்ட் எனக்கு வேணாம், இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து வர பணத்தை எடுத்து நீ காலேஜ் ஃபீஸ் கட்டிடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு சொன்னது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னால், நம்ம இப்போ படிச்சிட்ருக்கோம், நம்ம அப்பா அம்மா காசை வச்சு தான் நம்ம வந்து இப்போ படிச்சிட்ருக்கோம், இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், நாமளும் சம்பாரித்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வோம், அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு என்ன நீ கிஃப்ட் வாங்கணுமோ உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய்யலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். பார்த்துக்கலாம், ஷாக் ஆகிட்டா இப்படி ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கேட்டால் நமக்கும் ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு, இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பொண்ணுங்களா அப்படின்னு. பட் ஆனால் உண்மையில் இது போல் காதலும் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களும் அப்படி தான் உங்களோட உண்மையான மனசையும் அன்பையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணை மட்டும் காதலிங்க, அதே பொண்ணுங்களும் அது போல் தான், ஏன்னா அந்த காதல் மட்டும்தான் எப்பவுமே நிலையானது நீடிக்கக்கூடியது. மற்ற லவ்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாங் பாடுவீங்க, பிரேக்கப் சாங் அதுனா பாடுவீங்க, அதுக்குனா காரணம் பார்த்துங்க நீங்களே, உங்களுக்கு புரியும் சில விஷயங்கள்லாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்டோரியை நான் படித்தேன், சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதாக தான். இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் தான் மொக்கையாக இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு உங்களோட கருத்தில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.